ரெண்டு எட்டு தான் வச்சிருக்கோம். அப்புறம் அக்கறை வந்து அந்த சரிவு சார் இப்படி இருக்கு, சரிவு வந்து இப்படி இருக்கு, நாங்க ரெண்டு எட்டு வச்சோம்னா உடனே அந்த சரிவு தான். அப்ப இந்த சரிவுல விழுந்துடாதீங்கம்மான்னு பக்கத்துல ஆளுக சொல்லும் போது டாக்டர் மேல கல்லறிஞ்சு டாக்டர் மூடி எல்லாரும் கூடி கூடி போகும்போது ஆளுக போறோம் ஆத்துக்குள்ள. அப்பவே அவர் நான் மூடிட்டு முடிக்கணும்னா பத்து முன்னூறு ஆளுக ஆத்துக்குள்ள விழுந்து நீந்துதாங்க. உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், ஐயோ கல்லறி விழுதே என்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன செஞ்சாங்களோ அப்படின்னு டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் வண்டியில இப்படி இருக்கும்போது அவங்கள போட்டு அடிக்காங்க சார். டாக்டர் வண்டி இப்படி மூடுனாங்கல்ல, அவரை டாக்டர் போன ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி மூடும் போது எல்லா தலைவர் மாதிரி மூடும் போது எல்லா அலுவலகமே மூடும் போது எல்லாரையும் போட்டு துப்பாக்கி வச்சும் இந்த இது கம்பு வச்சும் அடிக்கும் போது என் கண்ணால பாத்துட்டு தான். ஏன் பக்கத்துல நான் இருக்கும்போது என் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளையால் மேல இப்படி ஒரு பெரிய கல் வந்து இப்படி கொசத்துல விழுது. எரி விழவும் சரி, நம்ம குழந்தை மேலையும் பட்டக்கூடாது, நம்ம மேலையும் பட்டக்கூடாதுன்னு குழந்தைய அடுப்புல வச்ச பிள்ளைய இப்படி வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சு அடைச்சிக்கிட்டு உடனே நான் அந்த ஆத்துல அந்த சரிவுல செருப்பு காலோட ஓடி வழுவி நான் விழல. எனக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது பேர் விழுந்து அந்த சரிவுல கிடக்காங்க, எல்லாம் கல்லறி பட்டு அடிபட்டு எல்லாம் விழுந்து எல்லாம் கிடக்காங்க, எங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. அவ்வளவு தூரத்துக்கு கல் நடந்து கல்லெடுத்து எரிஞ்சு அவங்க அந்த கேட்டையும் தாண்டி வெளியில வந்து எங்களை அவமானப்படுத்தி எங்களை அடிச்சு நாங்க உருண்டு ரோட்ல இருந்து கீழே விழும்போது ஒரு ஐம்பது வயசு கூட இருக்கும் அவருக்கு. அவர் வந்து என் காலை அப்படி பிடிச்சுக்கிட்டாரு, அம்மா என்னைய காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த இடத்துல சுட்டிருக்காங்கன்னு. ஆனா கூட்டத்துல அவங்க சுட்ட சவுண்டு கிடைச்சு அவர் என் காலில வந்து விழுந்தப்பதான் நான் பார்த்தேன். இது போக எங்க ஜீப்புக்கு பின்னாலே மூணு தடவை அவங்க ஷூட் பண்ணாங்க, ஒரு ரப்பர் ஷூட் பண்ணாங்க, ரப்பர் துண்டு அது எங்க வண்டியில தான் வந்து அடிச்சு நாங்க இருந்த வண்டியில. மீதி ரெண்டு ஷூட் பண்ணாங்க, அதில் ஒருதான் எங்க பாடி எங்க வண்டிக்கு பின்னால உங்களை மாதிரி கட்ட மூட்டை சட்டை பச்சை கட்டம் இதே மாதிரி சட்டை போட்டுருக்காங்க. அந்த பையன் இறந்துட்டான், அவரை எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல. சிலர் வந்து வதந்தியா சொல்றாங்க, ஒன்னு ஏர் ஒன்னு ரப்பர் இது ஒன்னு ஷூட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அந்த ரியல் ஷூட் பண்ண உடனே தான் டிசி ஓடி போய் அவனை வாங்கி அடிச்சாங்க. ஆமா அந்த ஷூட்டிங் இது நெத்தில பட்டது பட்டு இறந்துருக்கான், அந்த பையனை காணல. அதுவும் இந்த மிலிட்ரி சட்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த படம் போட்ட சட்டை போட்ட போலீஸ் அதிரடி அதிரடி நேரடியாக அந்த நெத்தி மட்டத்துக்கு கம்பு வச்சிருக்காங்க. அவன் பாட்டில் இறங்கி அடிக்கான், உடனே சைலேஷ்குமார் யாதவே ஓடி போய் ஏய் ஸ்டாப்பு ஸ்டாப்புன்னு சத்தம் போடுறாரு, யாரும் நிறுத்தல. இந்த நேரத்தில் ஒருத்தன் ஷூட்டிங் பண்ணுறான், அதையும் இவர் கண்ணால் அந்த ஆளை பார்த்து ஓடி போய் ஏய் ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நான்சென்ஸ் அப்படின்னு சத்தம் போட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. ஆத்தங்கைக்கு கொஞ்சம் தண்ணி இதுலேருந்து சுமார் ஒரு முந்நூறு அடிக்கு அந்த பக்கம், ஒரு இரநூறு அடிக்கு தண்ணி அந்த பக்கம் இருக்கு, அதுக்கு இந்த நான் நிற்க. அப்போ அவங்க மேல இருந்து கல் வீசுறத பார்த்தா பூரா செங்கல் தான் வருது, ஆவேசமாக வீசுறாங்க. அவங்க வீசுறத வந்து நான் இதனால வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ கூட்டங்கள்ல பத்திரிகையில பாத்திருக்கேன், அவர் எதிரியாலமும் பாத்திருக்கேன். மிஞ்சி போனா ஒரு ஷூட்டிங் நடக்கும், ரெண்டு பேரும் செத்தாங்க கூட்டம் கலைஞ்சது அப்படின்னு தான் பத்திரிகையில இருக்கும். அடுத்து நாலு பேர் செத்தாங்க போனாங்க அப்படின்னு தான் இருக்கும் பத்திரிகையில. ஆனா இத மாதிரி ஒரு சம்பவம் வந்து என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது, அவ்வளவு ஆவேசமா வீசுறாங்க. அப்ப இந்த மக்கள் அந்த தாமிரபரணி இந்த கரையில இருந்து அந்த பக்கமும் போக முடியல, அந்த கரையோரமும் இந்த பக்கமும் போக முடியல. அந்த பக்கம் படி வழியா அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நாகூர் நினைவு தூளும் காலத்தால ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, அதுல கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம கிட்ட பங்களாவில வாசல் இருக்குல்ல, அதுல இருந்து கீழே இறங்குறாங்க. அப்ப அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் யாருமே போக முடியாது, போலீஸினுடைய ஒரு லத்தி சார்ஜ். மேல இருந்து கல் வீசுறாங்க, இவங்க இங்க இருந்து வராங்க, அவங்க அங்க இருந்து வராங்க. அப்ப இந்த மக்கள் வந்து ஏற்கனவே ஊர் நாட்டு இங்க பக்கத்து ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும் தாமரமணி ஆத்துணை இவ்வளவுதான் இருக்கும், இப்படி கலந்து போயிடலாம் அப்படின்னு. நான்லாம் அதில் பல முறை குளிச்சவன், பல முறை ஆற்ற கடந்துனவன். அப்போ இந்த மக்கள் ஓடி போய் ஆற்றுக்களை போகும்போது நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் இவங்க இவ்வளோதான் லத்தி சார்ஜ் போயிட்டாங்க, கலைஞ்சிட்டு போயிட்டோம், நம்ம இனிமேல் நம்மளை என்ன செய்ய போகிறாங்க, நம்ம தான் கலைஞ்சிட்டோமா சார், கலைஞ்சாச்சுன்னா திரும்ப வந்து அவங்களுக்கு வேலை கிடையாதுல்ல, உங்களுக்கு கலைக்கிறது தானே கவர்மெண்ட்டுடைய நோக்கம், கலைஞ்ச மாதிரி அவங்களுக்கு வேலை கிடையாது. அப்போ நானும் அசால்ட்டாக தான் நிற்கேன், நம்மளாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நின்றுங்க, இனிமேல் கீழே இறங்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு தடவையும் அடிக்க அடியில் தன்னுடைய உயிருக்கு பயந்து இதில் விழுதான். அப்படி விழும்போது அப்படி அடித்து தழுதாங்க உள்ளுக்கு, இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே கடைசி லாஸ்ட் வரைக்கும் நின்று கையும் ஒரு போட்டானுவேன். அப்போ நான் நினச்சேன் அந்த பொம்பை அந்த ஆளுக்கில் சுட்டு கொண்டானுவேன், இந்த இடத்துல நம்மளையும் சுட்டு கொண்டானுவன், நம்மளையும் காட்ட மாட்டானுவேன், நம்ம ஆளோட சேர்ந்துருவோம். நான் ஆற்றுக்குள்ள இறங்கி போயிட்டேன், போய் போலீஸுக்காரங்கிட்ட போய் ஏயா பொம்பளை இந்த மாதிரி அடிக்கிங்க, பிள்ளையெல்லாம் தூக்கி ஆற்றுக்குள்ள போடுறீங்களே, இது என்ன இதான் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டான்னு கேட்டேன். கேட்ட உடனே ஒருத்தன் வந்து அடிச்சு இந்த பரம்பரம் அடி சரியான அடிக்க அட பேதிரவன் எப்படி அடிக்கன்ட்டு, அந்த மாதிரி இன்னொருத்தன் வந்தா என்ன செஞ்சான் தேவையா நீ கொடியை அப்படிக்கன்னு சொல்லி கொண்டு எப்படி தண்ணிக்கு தள்ளிட்டான். போலீஸு என்ன பின்னாடி கட்டிகிட்டே வருது,
அவர் ரெண்டு பேரும் ஒரு 10 அடிக்கு முன்னு ஓடணும். ஓடையும் அவர் ஏசான், என் சிரிக்க தேவையான்னு சொல்லி ஏசான். அப்போ நான் அதை காத்துல வாங்காத மாதிரி உயிர் பொழைச்சதான் ஓடுதேன். ஓடி நீவே ஆத்துல போய் விழுந்தேன். ஆத்துல உள்ள இவன் என்னை வெட்டிட்டு வந்து சீருக்கு சீலையை பிடிதான், சீலையை பிடிதே என் சீலை வந்து கிழிஞ்சிட்டு கிழிஞ்சு அவன் பக்கத்துல போயிட்டு அந்தால ஒரு 10 பொம்பளை உள்ள நீச்சல் அடிச்சுட்டு போன பொம்பளைகிட்ட போய் அந்த அமுக்கு தான் உள்ள வச்சு கம்பு வச்சுட்டு அடிச்சு அந்த பிள்ளைகளை அமுக்கு தான். அதுக்குள்ள நான் அந்த பக்கம் போய் என்ன ரெண்டு அண்ணன் வந்து அந்த பக்கம் வந்து எடுத்து முடிய பிடிச்சி எடுத்துட்டாங்க. இந்த பள்ள குழிகளுக்கு எனத்துக்கு இந்த கூட்டம் எல்லாம் நீங்க இன்னுமே உங்க சாதியில இருந்து இன்னுமே வரலாம, உங்களுக்கு ஒரு சாதி, உங்களுக்கு ஒரு கூட்டம், உங்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்லாம் சொன்னாங்க. சாதி சொல்லி சொல்லிட்டு எங்களை அடிச்சாங்க. ஒரு பிள்ளை பிடிச்சிட்டு வசக்க வந்தேன். அங்கிருந்து ஒருத்தன் போலீஸுக்காரன் வந்தான். வந்த உடனே கொடியை கீழே போடணும், முடியாது அப்படின்னு. கொடியை கீழே போடு அப்படின்னா முடியாதுன்னு. நான் செத்தாலும் சரி கொடியை கீழே போடணும், கொடி என் கையில தான் இருக்கும் அப்படின்னு. நீங்க ஓடிடுங்க, நீங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த மணிக்கு நான் போனேன். 10 பேர் இப்படி மிந்தியை தலை பிடிச்சி பிடிச்சாங்க. ஆமா, மிந்தியை பிடிச்சி கரகரன்னு சுத்தி எல்லாத்தையும் சுத்தி மேல இருந்தே உருட்டி விட்டாங்க. ஏட்டலன்னு பாய்ச்சாலும் இருக்கு. ஆத்துக்களை இறங்காம இருந்திருந்தால் இந்த பழியும் ஏற்பட்டிருக்காது, யாருமே சாவ முடியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டிக்காட்டுக்காரங்களுக்கு நீச்சல் தெரியாம எப்படிங்க சார் இருக்கும்? எங்களுக்கு எல்லாத்துக்குமே நீச்சல் தெரியும். நாங்க நீச்சல் தெரியாத ஆளையும் காப்பாத்தி கொண்டு வந்துருவோம். எங்கள் ஆத்துக்களை வந்து காப்பாத்துறவங்களையும் அடிக்கும் போது நாங்க என்ன செய்ய முடியும் உங்களுக்கு வந்து? அதனாலதான் நாங்க திட்டமிட்டு நம்மளை கொல்லணும்னு செஞ்சிருக்காங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றது மாதிரி. கலவரத்தை எல்லா கூட்டத்திலையும் கலைக்கிறாங்க. ஒரு கலவரத்தை ஏற்படுத்தாங்க, அவங்களே கூட்டத்தை கலைக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஆனா திட்டமிட்டு செய்யணும்னா இந்த இங்க வந்து அடிக்க வேண்டாம்ல சார். உங்களுக்கு மேலேயே கலைஞ்சிட்டு ஒரு கண்ணாடி உடையல, ஒரு பஸ்ஸுக்கு நாங்க வந்து எதுவும் இடைஞ்சல் பண்ணல, எந்த ஒரு பப்ளிக்கும் போய் அடிக்கல, ஒரு ஆட்டோவை அடிக்கல, ஒரு எந்த விதமான பிரச்சனையுமே செய்யல. அப்படி இருந்து மேலக்கரையில போய் நம்மளை அந்த கரைக்கு போகும்போது அங்க விட்டுருவாங்க, இவ்வளவுதானே கலைச்சிட்டாங்களா, இன்னுமே வந்து கூட்டத்தை கலைச்சிட்டாங்க, இதை நிறைவேற்ற விடக்கூடாதுங்கிறது, மனு வாங்கக்கூடாதுன்னு கூட்டத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் நாங்க அந்த கரையில நின்னோம். அடிச்சு தள்ளும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப அப்படி போய் நாங்க இந்த கரைக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க ஊர்ல ஒரு ஆள் ஒரு செல்வம் இருந்தார், துறைக்காரு, அவரு தம்பியை கொண்டு கரையில கொண்டு சேர்த்திருப்பா அப்படின்னாரு. கரையில கொண்டு சேர்த்திருப்பான்னு உள்ளுக்கு நிக்கவங்களுக்கே பேச்ச ஆயிட்டு போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுது அப்படின்னு, மேலக்கரைக்கும் வந்து அடிக்க போறாங்க அப்படின்னு. அதுக்குள்ள மேலக்கரைக்கு மூடிட்டு முடிக்கிறதுக்குள்ள வேன்ல மேலக்கரைக்கு வந்துட்டாங்க. மேலக்கரைக்கு வந்தவங்களே எனக்கு அந்த ஆத்தங்கரையில இருந்து தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு எனக்கு தெரியும். போலீஸ் தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த உயிர்கள் தண்ணியில முங்கிக்கு, இதையாவது காப்பாத்துவோம், நம்ம மனித அபிமானம் வேணுமாங்க, அதையாவது காப்பாத்துவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையினால நான் நின்று போனேன். நின்று இந்த ரெண்டு பெண்களை வெளியே கரைக்கு கொண்டுட்டு வந்து மூணாவது இந்த செல்வங்கர ஆளை கரையில கொண்டு வச்சுட்டு திரும்ப மேல கரைக்கு போறேன். கீழே பக்கம் அடிச்சு போற தள்ளிடுறாங்க. அதுதான் நம்மளுக்கு சொல்லணும்னு உங்களுக்கு வேண்டாம அடிச்சு தள்ளுவதுதான் நீங்க பாத்திருப்பீங்களா போட்டவளே எல்லாத்துலயுமே. மேல பக்கம் ஒவ்வொரு வீட்லயும் போய் அடைக்கலம் போய் அடைக்கலம் போகிறோம். நாங்க வந்து அடைக்கலம் எங்க ஊர் பெண்களே போய் அடைக்கலம் கூட அவங்க பிறத்தால தான் நான் போறேன். நம்ம பெண்கள் போறாங்க, எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அப்படியே வந்து சுத்தி திரும்ப ஆத்துக்களை வந்து விரட்டுறாங்க. கிழக்க விரட்டுறதுன்னு திரும்ப மேக்கிறது வந்து விரட்டுறாங்க. இன்னும் கூட்டத்துக்கு வருகையால செரிக்கி விட தேவையா போகணும், தேவையா செரிக்கி விட அப்படி லாவில் இடிக்காங்க, இப்படி இடிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுலதான் இந்த பாருங்க, இங்க இருந்து அடி சாமி, நீ அடிக்காதங்க சாமி, இந்த கையில அடிக்கான் சாமி, என்ன விட்டுருங்க சாமி அப்படிங்க, கையில அடிக்கான். உனக்கல்ல கூட்டம் கேக்கு, செருக்கி விட உனக்கல்ல கூட்டம் கேக்கு அப்படின்னா. அப்ப நாங்க எல்லாம் தப்பிச்சா அவங்க இந்த டயரை வந்து ரிமோட் பண்ணுவாங்க, ரிமோட்டுக்காக வெட்டி கொடுப்பாங்க அந்த இடத்துல வந்து. அவங்க ஒவ்வொரு வீட்லயும் போய் வந்து இந்த மக்கள் போய் புகுறாங்க, தெரியாத மக்கள். அதுல நான் எப்படி போறோம்னா எங்க ஊர் ஆட்களும் அதுல போய்கிட்டு இருக்கு. எனக்கு அதுல பல வழிகள் தெரியும் தப்பிக்கிறது. இருந்தாலும் அந்த மதத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படி இது சரித்திரத்திலே நடப்படாத ஒன்று அளவுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு மனசு இல்லை. அதனால பாத்துக்கிட்டு வெளியே நானும் போவோம். ஏன்னா மேக்க ஓடி ரவுண்ட் பண்ணிட்டாங்க, என்ன செஞ்சுட்டு ரவுண்ட் பண்ணதுக்கு திரும்ப அந்தாலும் மேக்க போய் ஒரு வீட்டுல போய் மேலே மேக்கிறது விரட்டிக்கிட்டு கலக்கமாற ஓடி வரான். எங்க பெண்களும் ஓடி வராங்க. சரி நம்மளையும் பிடிச்சி அடிச்சோம், நம்ம ஆம்பளை பெண்களையாவது லேசா அடிப்பான், ஆண்களை வளைச்சி அடிச்சுடுவோம் அப்படின்னு நானும் ஓடி வரேன். டக்குன்னு ஒரு சந்தில போடுறோம்.
பூனவனும் அவன் நேரம் ஆத்துக்களை ஓடுதான். ஆத்துக்களை போய் யாரையெல்லாம் அடிச்சானோ போனானோ எங்களுக்கு.